தமிழிசைக்கு குடிப்பழக்கம் இல்லை என நம்புவதாக திருமாவளவன் கூறியிருந்த நிலையில் அவர் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுவார் என எதிர்பார்க்கவில்லை என்று தமிழிசை பதிலளித்துள்ளார். அண்ணன் திருமா அவர்கள் இந்த வழியா வந்துட்டு காந்தியை தவிர்த்து விட்டு காமராஜருக்கு சென்றிருக்கிறார். காமராஜருக்கு அஞ்சலி செலுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் மது ஒழிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் காந்தியை தவிர்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை குற்ற உணர்வு குறுகுறுக்கிறதோ என்னமோ. நமக்கு இருக்கிற கொள்கையில நம்ம காந்திக்கெல்லாம் மாலை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல. காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர், அவருக்கு இவர் மரியாதை செய்யல. மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு, அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா தமிழிசையவர்களே, நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். உங்களைப் போல்தான் நானும், எனக்கு அந்த பழக்கம் இல்லை. அண்ணன் திருமாவளவன் இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போவார் என்று நான் எனது அரசியல் வாழ்க்கையில நான் நினைக்கவே இல்லை. நான் எனது அரசியல் வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த தனிநபர் தாக்குதலையும் நான் நடத்தியதே கிடையாது. நான் நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதில் நான் மிக உறுதியாக இருக்கிறேன். நான் வந்து அவரை டெய்லி பாட்டில திறக்கிறாருன்னு நான் சொல்லலை, அவரே தான் சொன்னாரு. நான் டெய்லி பாட்டில திறக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பேசுறாருன்னு சொன்னாரு. நான் சொல்லாததை அவர் ஏன் சொல்றாரு? இராணுவத்தையோ அல்லது காவல்துறையையோ ஈஷா யோகா மையத்துக்குள் அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. ஈஷா யோகா மையம் தொடர்பான வழக்கில் காவல்துறையினரும் சமூக நலத்துறை அதிகாரிகளும் 2 நாட்கள் யோகா மையத்தில் விசாரணை மேற்கொண்டனர். இதனை எதிர்த்து ஈஷா யோகா மையம் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பல்வேறு அறிவுறுத்தல்களை கூறியுள்ளார். அதன்படி இராணுவத்தையோ அல்லது காவல்துறையையோ ஈஷா போன்ற ஸ்தாபனத்தில் அனுமதிக்க முடியாது என்று கூறினார். ஈஷா யோகாவில் விசாரிக்க வேண்டுமென்றால் ஒரு நீதித்துறை அதிகாரியை அனுப்பி விசாரித்திருக்க வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தார். அதன் பிறகு வழக்கு விசாரணையை அக்டோபர் 18 நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். இதனிடையே காவல்துறை விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்த உத்தரவை வரவேற்பதாக ஈஷா யோகா மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 14 மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி முதல்வராக சிவசங்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி முதல்வராக பவானி, ஈரோடு மருத்துவக் கல்லூரி முதல்வராக ரவிக்குமார், குமரி மருத்துவக் கல்லூரி டீனாக ராமலட்சுமி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி மருத்துவக் கல்லூரி முதல்வராக குமரவேல், மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வராக அருள் சுந்தரேஷ்குமார், ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி டீனாக அமுதா ராணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மருத்துவக் கல்லூரி முதல்வராக தேவி மீனால், சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி முதல்வராக லியோ டேவிட் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி முதல்வராக கலைவாணி, தேனி மருத்துவக் கல்லூரி முதல்வராக சித்ரா, கரூர் மருத்துவக் கல்லூரி முதல்வராக லோகநாயகி, விருதுநகர் மருத்துவக் கல்லூரி முதல்வராக ஜெயசிங் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வராக ரோகிணி தேவியை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதிக்கான அதிகாரங்கள் குறித்து அக்டோபர் 8 முடிவு செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாற்றியமைத்த அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி, ராஜேந்திரன், கோவிட் செழியன், நாசர் ஆகிய 4 பேர் சேர்க்கப்பட்டனர். மேலும் 6 அமைச்சர்களின் இலாக்காக்கள் அதிரடியாக மாற்றப்பட்டு அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சருக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்த மாற்றத்திற்கு பிறகு முதல் முறையாக வரும் 8 அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பான அழைப்பு அனைத்து அமைச்சர்களுக்கும் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கான அதிகாரங்கள் குறித்து அக்டோபர் 8 நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று கூறுபவர்கள்தான் அழிந்து போவார்கள் என தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மறைமுக விமர்சனம் செய்துள்ளார். திருப்பதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சனாதன தர்மத்தை தாக்கி பேசுபவர்களை கண்டும் காணாமல் இருப்பது மதச்சார்பின்மை ஆகாது என்றார். சனாதன தர்மம் கம்ப்ளீட் ஒரு வைரஸ் மாதிரி, அதை நாங்கள் நாசம் பண்ணணும் சொல்றாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Whoever said this, let me tell you sir, you cannot wipe out சனாதன தர்மம். I will tell you why. By the end of my speech, I'll tell you why you cannot wipe out சனாதன தர்மம். If anyone tries to wipe out சனாதன தர்மம்,
Let me tell you, from the feet of Lord Balaji, you will be wiped out. சனாதன தர்மத்தை யாராலும் அழிக்க இயலாது எனவும் பவன் கல்யாண் கூறினார். இந்திய அளவில் தொழில் வளர்ச்சியில் தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2030 தமிழ்நாடு 1 டிரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சி என்ற இலக்குடன் பல இடங்களில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களின் முதல் முகவரி என்ற பெயரில் சென்னை தூத்துக்குடி கோவையில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ₹1.90 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாகவும், கடந்த 2021 பிறகு புதிதாக 46 தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும், 1.39 லட்சம் இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சக கணக்கெடுப்பில் உற்பத்தி தொழில்களில் தமிழ்நாடு 7.5 விழுக்காடு வேலைவாய்ப்பு உயர்ந்துள்ளதாகவும், நாட்டிலேயே அதிக தொழிற்சாலைகள் மற்றும் வேலைவாய்ப்பில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதையும் மாநில அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் அதிகரிக்கக்கூடிய போதைப் பழக்கத்தை தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில், மக்களை சிந்திக்க விடாமல் போதையிலேயே வைத்திருந்தால் ஆண்டாண்டு காலம் நாமே ஆளலாம் என்ற ஆசையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக விமர்சித்துள்ளார். கஞ்சா, கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைக்கிறது என்றும், இதனால் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து குற்றங்கள் பெருகுவதை பலமுறை சுட்டிக்காட்டியும் திமுக அரசு இவற்றை கட்டுப்படுத்தவில்லை என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை எதிர்க்கட்சிகள், உயர்நீதிமன்றம், நாளிதழ்கள் என்று பல்வேறு தரப்பினரும் சுட்டிக்காட்டியும், இதுகுறித்து ஆளும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதற்கு கடும் கண்டனங்களை அறிக்கையில் பதிவு செய்துள்ளார். அகங்காரத்தோடு துக்ளக் தர்பார் நடத்தக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் திமுக அரசுக்கு தமிழக மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என்று எச்சரிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரை துணை மேயர் புதிய பிரச்சினையில் சிக்கியுள்ளார். வாங்கிய கடனுக்கு வீட்டை எழுதி தரும்படி பெண்ணை மிரட்டியதாக அளிக்கப்பட்ட புகாரில் மதுரை துணை மேயர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஜெயஹிந்த்புரத்தைச் சேர்ந்த வசந்தா என்பவர் வாங்கிய கடனை திருப்பித் தரவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து மதுரை மாநகராட்சியின் துணை மேயரான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நாகராஜ் தனது சகோதரர் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து வசந்தாவையும் அவரது குடும்பத்தினரையும் மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. பெற்ற கடனுக்கு ஈடாக வீட்டை எழுதி வைக்கும்படி மிரட்டல் விடுத்ததாகவும், சாதிய ரீதியாக பேசி தாக்கியதாகவும் கடந்த ஜூலை மாதம் காவல் நிலையத்தில் வசந்தா புகார் அளித்தார். எனினும் எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் இருந்தது. இதையடுத்து மாவட்ட நீதிமன்றத்தில் வசந்தா மனு அளித்தார். அதன் அடிப்படையில் துணை மேயர் நாகராஜன், அவரது சகோதரர் ராஜேந்திரன் மற்றும் நண்பர்கள் என 5 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழிசைக்கு குடிப்பழக்கம் இல்லை என நம்புவதாக திருமாவளவன் கூறியிருந்த நிலையில், அவர் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுவார் என எதிர்பார்க்கவில்லை என்று தமிழிசை பதிலளித்துள்ளார். அண்ணன் திருமா அவர்கள் இந்த வழியா வந்துட்டு காந்தியை தவிர்த்து விட்டு காமராஜருக்கு சென்றிருக்கிறார். காமராஜருக்கு அஞ்சலி செலுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் மது ஒழிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் காந்தியை தவிர்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை குற்ற உணர்வு குறுகுறுக்கிறதோ என்னமோ. நமக்கு இருக்கிற கொள்கையில நம்ம காந்திக்கெல்லாம் மாலை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல. காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர், அவருக்கு இவர் மரியாதை செய்யல. மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு, அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா தமிழை செய்வர்களே, நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். உங்களைப் போல் தான் நானும், எனக்கு அந்த பழக்கம் இல்லை. அண்ணன் திருமாவளவன் இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போவார் என்று நான் எனது அரசியல் வாழ்க்கையில நான் நினைக்கவே இல்லை. நான் எனது அரசியல் வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த தனிநபர் தாக்குதலையும் நான் நடத்தியதே கிடையாது. நான் நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதில் நான் மிக உறுதியாக இருக்கிறேன். நான் வந்து அவரை டெய்லி பாட்டில திறக்கிறாருன்னு நான் சொல்லல, அவரே தான் சொன்னாரு. நான் டெய்லி பாட்டில திறக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பேசுறாருன்னு சொன்னாரு. நான் சொல்லாததை அவர் ஏன் சொல்றாரு?